ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுப்பு சொக்கா அப்ளை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் யாரும் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கெஸிங்ஸை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கம்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கெஸிங்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இன்னும் சில நிமிஷங்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ யார் அந்த சவுப்பு சொக்கா அப்படிங்கிற சொல்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஃபோன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ப்ரோ இதை மாதிரி நீங்கள் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வியூஸ் குறைஞ்சதுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போனதுக்கும் இதான் ரீசன் அப்படின்னு சொல்லுதுன்னு அவர் சொன்னார். ஸோ எனக்கு அவர் சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னால் அது நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ உன்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க ப்ரோ, ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில கெட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பை நீ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள 18+ திட்டுற. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ நான் எங்கள் ஒரு பசங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி போச்சு, என்னடா அது நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குமே. நானே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. ஸோ இவங்க நிறைய சின்ன சின்ன பசங்க லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கே பார்த்தீங்கன்னா மனசு உறுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா ஆகட்டும், ஸோ எவன் எப்படி வந்து என்ன கேட்டாலும் சரி, நம்மளை பற்றி கான்ட்ரவர்சி இழுத்தாலும் சரி, அதுக்காக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடக்கூடாது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 18+ ஒரு வேர்டு கூட பார்த்தீங்கன்னா என் சேனலில் மென்ஷன் ஆகாது. ஸோ நான் அதை இப்போவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனல் 18+ இல்லை. ஸோ என் சேனலில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காம இருந்ததுக்கு ரீசன் இதுவாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் 18+ வராது. ஸோ அவர் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி சொல்லிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னடா நேம்லாம் ப்ளர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ யாரா அந்த சவுப்பு சொக்கா அவ்வளோ சீக்கிரமாக வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கெஸிங்ஸ் என்னவா தான் சரி, ஸோ இப்போ கூட போய் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ இவர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சவுப்பு சொக்காய் போட்டுக்கிட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ரெண்டு பேரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கே சந்தேகம் தான். ஸோ நான் யாருன்றது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக இல்லை, இன்னும் ஒரு ரவுண்ட் இன்னும் ரெண்டு ரவுண்ட் கழிச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அண்ட் ஓகே ஓகே ஓகேங்க, பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்கிட்டு இருக்கு மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒப்பி ஹெட் விழுந்தது. ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டுருக்கேன். ஆனால் அங்கே விழுவனான்னு பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1v1 ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியாக விளாடவும் வரல. அண்ட் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 1-tap. ஸோ செம்மையாக விழுந்துச்சு. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1-tap அடித்து தான் முடிப்பேன். ஸோ அந்த 1-tap எப்படி விழுந்துருக்குன்றதை பாருங்கள், வேறு மாதிரி மேட்ச்சுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நான் அந்த கண்டென்ட்லாம் போடுறேன். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். அண்ட் எங்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும், ஸோ இதை பற்றி நான் கேட்கணும் ப்ரோ அப்படின்னா எதை பற்றி வேணால் கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ என்னால் ஆன்சர் பண்ண முடிச்ச கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோவாக கண்டிப்பாக போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே அண்ட் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அண்ட் பைய போல பார்த்தீங்கன்னா இங்கே சோப்பு சோக்கா செம்ம பறந்து பறந்து அடிச்சுட்டுருக்கு அப்படி. ஸோ நீங்கள் ஒரு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா பகவான் நம்ம பக்கம் கூட இருந்திருக்காரு. ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் எப்படி நம்ம பக்கம் பகவான் கூட இருந்திருக்காரு அப்படின்றத நான் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ சத்தியமாக நம்பவே முடியல, அந்த மாதிரி ஒப்பி ஹெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட்டாக மாடிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன். ஸோ செம்மையான ஒரு விஷயம். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு. ஸோ பகவான் மேலே என்ன பகவானை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரியாக போச்சு. அடா பாவீங்களா, நம்ம பகவான் இப்படி பண்ணி விட்டாரப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கே ஆகிப்போச்சு. அண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நேரத்தினா இப்போயே சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒப்பி ஷார்ட் கைஸ் ஒப்பி ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த க்ளூ வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். அப்பா அடி செம்ம அடி. ஸோ அந்த க்ளூ மொத்தமே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் கைடு மட்டும் தான். ஸோ எங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போவோம். ஸோ நல்லா ப்ளே பண்ணுறது தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அண்ட் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ பிபிஎஸ் ப்ரோவா இல்லை பார்த்தீங்கன்னா கேஓ ப்ரோவா, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனியில் பார்த்தீங்கன்னா அந்த சவுப்பு சாக்கா போட்டுருக்காங்க. ஸோ செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஆனால் இங்கே இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் தான் அப்படின்னு தான் காமிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன். ஏன்னா நான் இது இவரோட பேருன்னு போட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ இப்படி ஒரு பிளேயர் இருக்கார் ப்ரோ அப்படின்னு சொல்லி
வந்துட்டு நான் காட்டுறதுக்காக தான் பார்த்துறேன். இவ்வளோ நேரமும் பார்த்தீங்கன்னா நான் பேர் கம்மிக்காம இருந்தேன். ஆனால் ஓகே, இங்கே பாருங்கள் ரோஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, லாஸ்ட் மேட்ச் ஆனால் எலிமினேட் ஆகிடுவார். ஸோ ஒரு ரவுண்டு எலிமினேட் ஆனால் பரவாயில்ல, ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவார். ஸோ சத்தியமாக செம்ம கடுப்பு. என்னடா அது, நம்மளுக்கு சாதகமாக நடக்குதா இல்லை நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி போச்சு. ஏன்னா நம்மளுடைய டேலண்ட்டை காமிச்சு நம்ம ஜெயிச்சா தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ சந்தோஷம் வரும். ஸோ நம்ம பார்த்தினா அவர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பகவான் கை கொடுத்து ஜெயிக்கிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரவுண்டு கண்டிப்பாக நான் விட்டு கொடுப்பேன். ஏன்னா ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அது என் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா அவர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போகிற க்ளோவால் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் மேலே போய் விழுந்துடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இதுவே சொன்னார், ப்ரோ நீ போடுற க்ளோவால் எம்எல்லாம் வந்து விழுந்துது ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் லாக் ஆகிட்டேன். அண்ட் நிறைய டைம் எலிமினேட் ஆனது ரீசனும் பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ சரி, எம்எல் தப்பு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு எலிமினேட் ஆகிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகும் அவருக்காக. ஸோ அடிச்சு விட்டார் யா, செம்ம அழுத்து இப்படி பிடிக்கிறாரு. ஸோ அவர் என்கிட்ட கேட்டார், ஒன் டேப்பாக எப்படி ப்ரோன்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ ஒன் டேப்லாம் வேணாம், நீ என்ன மாதிரி ஆடுறியோ நீ ஆடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒன் டாப் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே யூஸ் ஆகாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மொபைல் பேர், என்ன மாதிரி பிசி நவ்வளோ பரவாயில்ல, சரி ஒன் டாப் அடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் அடிக்கிறது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இந்த ரவுண்டு எலிமினேட்டட். ஸோ கடுப்பு இல்லை. ஸோ சத்தியமாக செம்ம கடுப்பு மூமெண்ட்டு. ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எலிமினேட்டட். ஸோ வேறு மாதிரியே அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் எலிமினேட் ஆகிடலாம். ஸோ ஏன்னா அவர் ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுச்சு. ஸோ வேணுமா வேணும்னா ஆகலை. ஸோ ஏன் மேலே இருக்க தப்புனால தான் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் வரவழி இல்லை. எம்எல் தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலிமினேட் ஆகிதான் ஆகணும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இது லெவன்த் ரவுண்டு. ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சா நான் வின்னு. அண்ட் இந்த ரவுண்டு விட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இல்லை ரெண்டு ரவுண்ட் கண்டிப்பாக விட்டு கொடுத்தேன். ஸோ ஓகே. அண்ட் இந்த ரவுண்ட் அட்டிக்க முடியுதான்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்ம டூ ஸ்டாப் போக மேட்ச். அண்ட
ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த டிபி இருக்கும், ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறதுன்றது பண்ணால் அந்த டிபியில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறது பண்ணால் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ எப்படி அடிக்கிறாருன்றதை மட்டும் பாருங்கள். ஆனால் ஸ்ட்ராட்டஜும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு இவரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பாக செம்மையாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே தான் ஆகணும். அண்ட் ஓகே இப்போ ஒரு ஷார்ட் விழும் பாருங்கள். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்தா டம்முன்னு ஒரே அடிதான். ஆனால் பார்த்தா பாடி ஷாட் எப்படி இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை மொத்த புல்லட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் போட்டு ஒரு புல்லட் பாடியில் போட்டுருக்கும் போல இருக்கேன். ஸோ நார்மல் ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா விழுது. சரி ஓகே அண்ணி நான் ஐயோ கிட்ட வந்தார் போலையா அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் ரெண்டு ஹெல்மெட் ஆகாமல் இருந்தார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் மேட்ச்சை. செம்மையாக போன ஒரு மேட்ச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா செம்ம அடி அடிக்கிறாரு வேறு லெவல். அண்ட் ஓகே 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 நாடகம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே இங்கே ஒன் டாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒன் டாப் வேற மாதிரி அப்பா அடி விழுந்து போச்சுரா சாமி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா போயா நமக்கே அப்படின்றது பண்ணால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். செம்மையான ஒரு மேட்ச்சு அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சவங்க மட்டும் கீழே இருக்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை கொடுங்க. அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18+ பேச போகிறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அண்ட் ஓகே கைஸ் பாய் பாய் பாய். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் பாய் பாய்.